வணக்கம், வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மலாய் சிக்கன் வந்து செய்ய போகிறோம். இந்த மலாய் சிக்கன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், பூரி, சப்பாத்தி, நான், அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸு, ஒயிட் ரைஸ்க்கு கூட ரசத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சுவையான மலாய் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆன் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரும் எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும். அதன் பிறகு ஒரு 50 கிராம் வந்து வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்துட்டு நம்ம இது கூடவே சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு நல்ல பட்டரில் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆக்கி வரும்பொழுது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கேஜி வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கன் வந்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து மஞ்சத்தூள்லாம் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். நம்ம தண்ணிலாம் வந்துட்டு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது, ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி வந்து தண்ணி விடும் இல்லையா, அதனால் நம்ம அப்படியே விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு மூடி போட்டு விட்டுறலாம். இந்த சிக்கனில் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மலாய் சிக்கன் வந்து ஒரு டைம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் சுவை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செய்யக்கூடியதும் கூட இந்த சிக்கனு. அடுத்ததாக இந்த சிக்கன் கூட மசாலா பொடிகள்லாம் வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். ரெட் சில்லி பவுடர்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, தனியா மட்டும் சேர்க்க போகிறோம். தனியா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தனியாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த சிக்கன் கூட சேர்க்கும் பொழுது. அடுத்ததாக கரம் மசாலா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா மிளகும் சீரகமும் வந்து நம்ம பவுடர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக சேர்க்க போகிறோம். அவ்வளவுதான், வேறு மசாலா பொடிகள்லாம் எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நல்லாவே இதை நல்லா சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அதன் பிறகு ஒரு 50 கிராம் அளவுக்கு கெட்டி தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தயிர் வந்து சிக்கன் கூட சேர்க்கும் பொழுது சிக்கன் வந்து ரொம்பவே நல்லா சாஃப்ட் ஆகிடும், நல்லா ஒரு க்ரீமியாக கிடைக்கும் அந்த சிக்கனு. இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மலாய் சிக்கன் வந்து நல்லா ஒயிட் கலரில் தான் இருக்கும். அவ்வளவுதான், ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சேர்த்துருக்க அந்த பட்டர், ஆயில் எல்லாமே வந்துட்டு ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதன் பிறகு கரண்டியை வச்சு நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்ட பிறகு ஒரு 3 பச்சை மிளகாய் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கீறி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தாப்போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ரெண்டத்தையும் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி இடித்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்த பிறகு ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்துட்டு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுறலாம். அப்படியே அந்த சீரகம் மிளகு எல்லாம் வந்துட்டு நல்லா அந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அந்த சீரகம் சேர்த்த பிறகு அந்த ஃப்ளேவரும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள். எப்போவுமே வந்து சிக்கன் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபைனலாக வந்துட்டு பெப்பர் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அது போல் சேர்க்கும்பொழுது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பால்லாம் காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா, அந்த மேலே ஆடை இருக்கும்ல, அதை வந்துட்டு நம்ம ஒரு 2 நாளைக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இந்த சிக்கன் செய்கிறதுக்கு கரெக்டாக நமக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா ஸ்பூனில் நல்லா அடித்து விட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவ்வளவுதான், சிக்கன் வந்து தயாராகிடுச்சு. ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா சுட சுட பூரி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட புலாவ் இது போல்
வெரைட்டி ரைஸ் கூட வச்சுட்டு இந்த மலாய் சிக்கன் சாப்பிட்டா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள். இதில் சேர்த்துருக்க பொருட்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவான பொருட்கள் தான், ரொம்பவே குயிக்காகவும் ரெடி ஆகிடும். அவ்வளவுதான் இந்த சுவையான மலாய் சிக்கனை. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.